ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது வரக்கூடிய வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2023 ஆண்டு முடிந்து 2024 ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய முதல் வாரமானது வருது. இந்த முதல் வாரம் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்க போகுது. நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையிறதுனால வாரத்துடைய முதல் நாளே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நடந்தே தீரும் என்று அதிரடியாக சில தாள்களானது சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட அந்த அதிரடியான தாள்களை இப்போ இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரிஷபராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. இந்த வீடியோவை ரிஷபராசிக்காரங்க அத்தனை பேரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆண்டு பிறந்ததுடைய முதல் வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த வாரம் நடந்துக்குங்க. வாங்க, உங்களுக்கான வார ராசி பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2024 ஆண்டு ஜனவரி மாதத்தில் முதல் வாரத்தில் நாளையிலிருந்து 7 நாள் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. சூரியன் தனுசு ராசியில் நிற்கிறாரு, செவ்வாயும் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறாரு, புதன் விருச்சிக ராசியில் இருக்கிறாரு, மேஷத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு, சுக்கிரன் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறாரு, கும்பத்தில் சனி இருக்கிறாரு, மீனத்தில் ராகு இருக்கிறாரு, கன்னியில் கேது இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் இந்த 7 நாளும் கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. ஆண்டுடைய முதல் வாரம் இந்த வாரத்தில் கிரகமாற்றம் எதுவும் பெருசாக கிடையாது. அதே போல் சந்திரன் இந்த வாரம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. இதனால் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் இந்த ராசிக்காரங்க மட்டும் இந்த 7 நாள் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் கிரகங்களுடைய இந்த சஞ்சாரம் கூட்டணி பார்வையில் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுப விரைய செலவு வருமா இல்லை ஆபத்து விரைய செலவு வருமா அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து வாங்க பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கலைநயம் மிளறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த 7 நாள் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8வது இடத்துல இருக்கிறாரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8வது இடத்துல இந்த 7 நாள் இருக்க போகிறாரு. அதன் விளைவாக எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கிடைப்பதில் தாமதமாகும். அதனால் பணம் ஒரு இதாக கொண்டு நீங்கள் இந்த 7 நாள் செயல்படக்கூடாது. ஏன்னா பணம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுல தாமதமான பிரச்சனை அதிகமாகும். அதனால் பணத்தை மெயினாக வைத்து இந்த 7 நாள் செயல்பட வேண்டாம். தொழிலில் கூட சின்ன சின்ன சிக்கல்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குது. அதனால் தொழில் விஷயத்தில் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். தொழிலில் சின்ன சிக்கல்கள் தானே அப்படின்ட்டு நினச்சிட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அந்த சின்ன சிக்கல்கள் பெரிய ஒரு ஆபத்தை வந்து ஏற்படுத்தும். அதனால் தொழில் ரீதியாக ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த 7 நாள் உங்களுக்கு அவசியம். அதே போல் மருத்துவர்களாக இருக்கிறவங்க கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த 7 நாள் மேன்மை உண்டாகிற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய சின்ன வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா மருத்துவத்துறையில் உங்களுக்குன்னு ஒரு இடத்த வந்து பிடிக்க முடியும். அதே போல தான் வழக்கறிஞர்களாக இருக்கிறவங்களும், ஸோ வழக்கறிஞர்கள், ஐடி ஊழியர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த 7 நாள் அதிர்ஷ்ட 7 நாளாக அமையுது. ஸோ மேன்மை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் சின்ன சின்ன சிக்கல்கள் சந்திப்பீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த 7 நாள் சூரியன் வந்து 8வது இடத்துல இருக்கிறதுனால மேன்மையானது கிடைக்கும் என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் சூரியனை தொடர்ந்து சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு அவ்வளவு சூப்பராக அமைஞ்சிருக்கு. அவ்வளவு சூப்பராக அமைகிறது ஆண்டுடைய முதல்ல அமைகிறது ரொம்ப ரேரு. இந்த டைம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால மனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக இருக்கும். இப்போ தொழிலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை கூட சரி செய்வதற்கு மனம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதனாலேயே நீங்கள் வெற்றியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈர்த்தியாக பார்த்திடலாம். அதாவது ஈர்த்தியாக பார்த்திடலாம்னா நேர்த்தியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்திடலாம். சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அறிவு திறமை அதிகமாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது அந்த முடிவுகள் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாவே அந்த நம்பிக்கை மூலியமாக நிறைய விஷயங்களை நீங்கள் ஜெயித்திட முடியும். ஸோ சூரியனும் சரி சந்திரனும் சரி இவங்க ரெண்டு பேர் நகர்வுகளும்
உங்களுக்கு ஏற்றமான பலன்களை தான் இந்த 7 நாள் கொடுக்க இருக்கு. இந்த 7 நாளும் இந்த கிரகங்களுடைய பலன் மூலிமா இந்த மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது அவங்க இருக்கக்கூடிய அந்த பலன் மூலிமா இந்த மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 2 கிரகங்களை தொடர்ந்து மற்ற கிரகங்கள் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்ததா செவ்வாய் வந்து சூரியன் இருக்கக்கூடிய 8வது இடத்துல இவரும் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ அதனால் திட்டம் போட்டு காரியம் இனி நீங்கள் செய்யணும். ஒவ்வொரு காரியம் நீங்கள் செய்யும் போது அந்த காரியம் வெற்றியாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இதை பண்ணணும், இந்த நேரத்தில் இதை பண்ணணும், இவங்கக்கிட்ட இந்த மாதிரி உதவி நாடணும், இவங்களை வச்சு இதை மாதிரி நாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுக்கோங்க. எந்த காரியமாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணும், அப்போ தான் வெற்றி நிச்சயம். வடிவேல் சொல்கிற டைலாக் தான் இந்த 7 நாள் உங்களுக்கு. சூரியன் இருக்கக்கூடிய அதே இடத்துல செவ்வாயும் 8வது இடத்துல இருக்கிறதுனால வெற்றி நிச்சயம் உண்டு. ஆனால் அந்த வெற்றி பெறுவதற்கு பிளான் பண்ணுறது ரொம்ப முக்கியம், அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்க. ஸோ செவ்வாயால் இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாயை தொடர்ந்து புதன் 7வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இதனால் பங்கு சந்தை வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசினர் அத்தனை பேருக்கும் படு ஜோராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறங்கலாம். ஏன்னா பங்கு சந்தையில் 7வது இடத்துல புதன் இருக்கும்போது புத்தி கூர்மையோடு நீங்கள் என்ன பண்ணாலும் அது வெற்றியை கொடுக்கும். அதனால் பங்கு சந்தையில் இப்போ நீங்கள் எது பண்ணாலும் அது உங்களுக்கு பயங்கரமான ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும். அதனால் படுஜோராக பங்கு சந்தையில் நீங்கள் இறங்கலாம். இறங்கி நீங்கள் உங்களுக்கான இதை செய்ய ஆரம்பிக்கும் போது வெற்றியானது தானாக ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ புதன் 7வது இடத்துல இருக்கிறது இந்த மாதிரியான சில விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயத்துக்கேற்ப இந்த 7 நாளும் நீங்கள் கண்டிப்பாக இறங்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ புதன் 7வது இடத்துல அமர்ந்திருக்கிறது ரிஷபராசிக்காரங்க. பங்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது மெயினாக அதிர்ஷ்ட நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு புதனால். ஸோ புதனை தொடர்ந்து அடுத்ததாக குரு 12வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் இருக்குதுல, அதை வந்து நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் முதலீடு செய்யலாமா? அப்படி நீங்கள் விவசாயத்தில் முதலீடு செய்கிறது உங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் இருக்கும் என்று சொல்லப்படுது. ஸோ கட்டாயம் விவசாயத்தில் முதலீடு செய்து பாருங்கள், நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். குரு 12 இருக்கிறதுனால வியாபாரத்தில் வரக்கூடிய முதலீடை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதிகமான லாபம் கிடைக்கும், அதனால் இதிலேயே இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். அதே போல் சுக்கிரன் வந்து 7வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் பிரிந்து போன உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டி வரும். ஸோ பிரிந்து போன உறவுகள் ஒட்டி வரும்போது அது ஒரு சுகமாக இருக்கும். ஆண்டு பிறக்கும் போதே உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் போது அந்த அதிர்ஷ்டத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சுக்கிரன் 7வது வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு நெருங்கியவர்கள் யாராவது திரும்ப வந்தாங்கன்னா அவங்கள தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா தடை இல்லாமல் நடக்கும். அதனால் மங்களகரமான காரியங்களை எடுத்து நடத்த பாருங்கள். ஸோ சுக்கிரனால் அதிர்ஷ்டங்க. சனி 10வது வீட்டில் அடுத்ததாக இருக்க போகிறாரு. இதனால் அரசு பணியாளர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலை மாற்றம் உண்டாக அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. தனியார் ஊழியர்கள் கூட முதலாளிகள் பாராட்ட பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. ஸோ சனி 10வது வீட்டில் இருக்கிறது 10 விதமான ப்ராப்ளம்ஸையும் அப்படின்ட்டு ஜோதிட ரீதியாக சொல்லப்படும். ஆனால் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாள் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ராகு 11வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக குலதெய்வ வழிபாடு செய்யலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியானது உண்டாகும். அதுக்கப்புறம் கேது 5வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் போட்டி பந்தயங்களில் இந்த 7 நாள் ஈடுபடுறதா இருந்தால் ஈடுபடலாம். எந்த போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டாலும் வெற்றி கிடைக்கும். ஆன்லைன் வர்த்தகங்களில் கூட துணிச்சலாக முதலீடு செய்யலாம். கூட்டுத்தொழிலில் கூட முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இந்த 7 நாளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ராசிக்கு இப்போ கிரகங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய அடிப்படையில் இப்படிப்பட்ட பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொருவருமே நீங்கள் ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது ஒவ்வொருவருனா இண்டிவிஜுவலாக ரிஷப ராசிக்காரங்க பலரும் வீடியோ பார்த்துருப்பீங்களா? அப்படி பார்த்த எல்லா ரிஷப ராசிக்காரங்களுக்கும் உங்களுக்கான வார பலன் என்னங்கிறது இந்த
2024 ஆண்டுடைய முதல் வாரம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இதற்கேற்ப இந்த வாரம் நடந்துக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோவை பார்த்து அவங்களும் அவங்களோட இந்த பலன்கள்லாம் தெரிஞ்சு இந்த 7 நாள் இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ மட்டும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்போடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.